எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீட்டோட செல்வநிலை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு சமையலறையில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றியும், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலானது நம்ம வீட்டிற்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட செல்வநிலை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பற்றியும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில முக்கியமான தவறுகளை பற்றியும் இரண்டு விதமான பதிவுகள் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த இரண்டு பதிவுகளுமே உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டோட சமையலறையில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும், எந்த பொருட்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி முதலிடத்தை பிடிக்கக்கூடியது நம்ம வீட்டோட பூஜை அறை. இரண்டாவது இடம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டோட சமையலறை. நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த வீட்டோட சமையலறையானது எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு நேரத்திலையுமே நம்ம வீட்டோட சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவுமே சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். மஞ்சள், அரிசி, உப்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் அன்னபூர்ணி தாயார் நிரந்தர வாசம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டு சமையலறையில் சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வீட்டோட சமையலறையில் எந்த மூன்று முக்கியமான பொருட்களை எதில் போட்டு வைக்கணும், எதனால் அப்படி போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே ஒரு சமையல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதுக்கு சுவையூட்டக்கூடிய அறுசுவைகளான உப்பு, புளி, மிளகாய், இந்த மூன்றுமே முக்கியமான இடத்தை பிடிக்குது. இதை தவிர்த்து நம்ம இனிப்பு வகைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை பயன்படுத்துவோம், ஒரு சிலர் வெல்லம் பயன்படுத்துவது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மூன்று முக்கியமான பொருட்களை நம்ம வீட்டில் சமையலறையில் எதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. சாஸ்திரப்படி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பீங்காஞ்சாடியில் போட்டு வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ மிளகாயை வைத்து செய்யக்கூடிய ஊறுகாயானது நமக்கு குபேரருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒன்று. அதே மாதிரி புளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அதுவும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பீங்கான் ஜாடிகளில் போட்டு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்கிறாங்களோ அந்த இடத்துல செல்வநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டோட சமையலறையில் எப்பயுமே நம்ம கல்லுப்பு, புளி, மிளகாய் இது மூன்றுமே நிறைவாக இருப்பதை நம்ம உறுதி செஞ்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய அரிசி எப்பயுமே நிறைவாக இருக்கணும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா இந்த மூன்று மங்கள பொருட்களையுமே எந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம சமையல் செய்யும் பொழுது நம்மளுடைய வலது கை பக்கமாக அடுப்படியில் நின்று செய்யும் பொழுது நம்மளுடைய வலது கை பக்கமாக இந்த மூன்று விதமான மங்கள பொருட்களையுமே சின்ன சின்ன பீங்காஞ்சாடிகளில் போட்டு வைத்து அதை நம்மளுடைய தினசரி சமையலுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த பொருட்கள் அந்த ஜாடிகளில் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அதை நிறைத்து கொள்வது அப்படிங்கிறதையும் செய்யணும். அதே மாதிரி இந்த ஜாடிகளை தொடர்ந்து அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் இந்த ஜாடிகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து, வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து அதில் நிறைத்து கொண்டு மறுபடியும் பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி நம்மளுடைய வீடுகளில் இந்த மாதிரி மூன்று மங்கள பொருட்களையுமே இந்த பீங்கான் ஜாடிகளில் போட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்
அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க. வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வநிலை அதிகரிப்பதற்குண்டான அருளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு சமையலறையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டோட சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது ரொம்பவுமே சுத்தமானதாக இருக்கணும். எந்த இடத்துல சுத்தம் அதிகப்படியாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் விரும்பி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம முடிந்த அளவுக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின எச்சில் பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்ததுக்கு அப்புறமா தான் இரவு தூங்க போகணும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நிறைய, அதுவும் சமையலறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்திருப்போம். அப்படி அந்த மங்கள பொருட்களில் தான் மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த மங்கள பொருட்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நம்மளுடைய சமையலறையானது சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீடுகளில் மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி நம்ம வீட்டோட சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில மூன்று முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு இல்லைனா டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை நம்ம சமையல் மேடைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். அடுத்ததாக இரண்டாவது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டினுடைய அடுப்புக்கு மேலே எப்பயுமே பாத்திரங்கள் வைத்திருப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். நம்ம சமையல் செய்கிறோமோ இல்லையோ, சாதாரணமாகவே பகல் பொழுதில் கூட நம்ம வீட்டு சமையலறை அடுப்புக்கு மேலே பாத்திரங்கள் வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அதை தவிர்த்து நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சுத்தப்படுத்தின பாத்திரங்களை நம்ம அடுப்புக்கு மேலே ஒரு கடாய் வைப்பதோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்போ உங்கள் வீடுகளில் 2 பர்னர் ஸ்டவ் இருக்குது, இல்லை 3 பர்னர் ஸ்டவ் இருக்குது, 4 பர்னர் இருக்குது, எத்தனை இருந்தாலுமே அத்தனை பர்னர்கள்லையுமே நம்ம ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையலறையை முழுவதுமே சுத்தப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய உணவானது கொஞ்சமாக எஞ்சியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த எஞ்சிய உணவு பருக்கைகளை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் நம்ம தண்ணீர் ஊற்றி வைக்கும் பொழுது நம்ம வீடுகளில் தானியத்திற்கு என்றுமே பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது நம்ம வீட்டில் செய்யும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய தலைமுறைக்கே பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் தவறாமல் இதையும் நீங்கள் செய்துக்கோங்க. இப்படி நம்ம பாத்திரத்தில் வைக்கக்கூடிய அந்த அரிசி பருக்கைகளை மறுநாள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி பருக்கைகளை எடுத்து நம்ம காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். ஆனால் கட்டாயமாக வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டோட செல்வநிலை அதிகரிப்பதற்காக நம்ம வீட்டு சமையலறையில் எந்த 3 முக்கியமான மங்கள பொருட்களை எதில் போட்டு வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு மட்டும் இல்லாமல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட சமையலறையில் கட்டாயமாக செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து அன்னபூரணி தாயாரனுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று, மகாலட்சுமி தாயாரனுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.